ஐயா வாங்க அம்மா வாங்க ஐயா வாங்கயா வாங்கயா போனா வராது பொழுது போனா கிடைக்காது இந்த ஃபோன் பாத்தீங்க அப்படினா சாதா ஃபோன் கிடையாது கலர் चेंज ஆகற போன்ங்கயா நல்லா பாருங்கயா தானா கலர் चेंज ஆகும் என்னயா சொல்ற ஆமாங்கயா நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும் சூரிய வெளிச்சத்துல காமிச்சீங்க அப்படினா இன்னொரு கலர் மாறும் இந்த மாதிரி கலர் கலரா வந்து ஃபோன் மாறிக்கிட்டே இருக்கும் என்னயா சொல்ற வேற என்ன அதுல இருக்கு உங்களுக்கு எல்லாமே இங்கே சொல்லுவாங்க இதல பாரு எல்லாம் போட்டுருக்கு India le first time color change aagra maari or back panel oda interesting ah or smartphone Vivo launch pannirukanga Vivo V23 Pro indha phone or look vandu or golden color la premium ah irukra maari irundhalum green blue abindra maari color change aagum oru phone many colors abindra da engalo tag line idu eppadi work aagudha appadina idhila color changing fluorite ag glass vandu use pannirukanga adanal sunlight padudha illa artificial uv light padudha appadina adhuke edhaapla paathinga appadina color change aagum indha maari or sila design ume paathinga appadina ungalaoda creativity ke edhaapla vandu maathikalam engalukku reviews kit la paathinga appadina indha maari or sila design vandu kuduthundanga or sila கோட் விராட் கோலி பிக்சர் அதெல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த போன் பாக்குறதுக்கு டிஃபரெண்டான டிசைன்லாம் பண்ண முடியுதுப்பா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்லாம் பட்டுச்சு இன்கேஸ் நீங்களும் உங்களோட கிரியேட்டிவிட்டி கேத்தாப்புல ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இலைய வச்சோ நாயோட காலை வச்சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம்ன்றாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா இது எப்படி நடக்குது ஆட்டோமேட்டிக்கா கலர் சேஞ்ச் ஆகுது டிஃபரெண்டா இருக்கேப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபுளோரைட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மினரல் இது வந்து அந்த கிரானைட் மார்பிள்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மினரல்ஸ் தான் பியூர் ஃபுளோரைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இந்த ஃபுளோரைட்ல வந்து சன்லைட்டோ யூவி லைட்டோ பட்டுச்சு அப்படின்னா அதுல ஃபுளோரசன்ஸ் வந்து வெளியாகி இதோட கலர் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் மேக் பண்றதுக்கு ஏன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மேக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இதுலயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ஆக்டிவ் பாசிவ்னு சொல்லுவாங்க இந்த பாசிவ் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க காரணம் நம்ம என்ன டிசைன் போட்டாலும் ஒரு 5 to 7 minutes தான் பாத்தீங்கன்னா இந்த டிசைனே இருக்கும் அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த オリジナル கலருக்கே பாத்தீங்கன்னா மாறிடும் சோ ஓவரால டிசைன் வந்து ஒரு பிரீமியம் ஃபினிஷ் யாரு பார்த்தாலுமே பிடிக்கும் அப்படிங்கற மாதிரி ஒரு டிஃபரண்டா வந்து பண்ணிருக்காங்க டிசைன் கண்டிப்பா 5க்கு 4 ஸ்டார் கொடுப்பேன் என்னயா சொல்ற அண்ட் விவோ பொறுத்தவரை காமனாவும் சரி V சீரிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமராக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க V சீரிஸை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜென்ரேஷன்லயுமே ஏதாவது புதுசாக வந்து செல்ஃபி கேமரால ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா 1 இல்ல 2 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒயர்ல செல்ஃபியில வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் இருக்கிறவங்க அண்ட் முக்கியமாக வ்ளாகிங் பண்றவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது நிறைய எஃபெக்ட்ஸ் ஃபில்டர்ஸ் நம்மளால காட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து விவோல எப்பயும் போலதுலயும் கொடுத்துருக்காங்க 4K ல செல்ஃபில வீடியோ எடுத்துக்கிற முடியும் அண்ட் HDR போட்டோஸ் செல்ஃபில எடுக்கிறது அப்படின்னா எடுத்துக்கலாம் டுவல் வியூ மோட் இருக்கு செல்ஃபி போட்டோஸ் எல்லாத்தையும் பாருங்க நாங்க பார்த்த வர ஓரளவு டீசென்டா நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் தோணுது அண்ட் ஃபுல்லா முழுக முழுக இருட்டா இருந்தாலும் இருட்லயும் சூப்பரா செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு ஸ்பாட்லைட் செல்ஃபி அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஒண்ணு இல்ல ஃப்ரண்ட்ல ரெண்டு ஃபிளாஷ் இருக்கும் சோ இந்த செல்ஃபி உண்மையாவே எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு என் மூஞ்சியே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அதனால நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க லைட் இல்லைனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு எடுக்க முடியுது டீட்டெயிலிங் பெருசாக இல்லை ஓகே நல்லா மேனேஜ் பண்ணுது பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கில் மூணாவது 2 மெகாபிக்சல் மேக்ரோ இது கொடுக்காம நேராக வந்து அல்ட்ரா வைட்லேயே வந்து கொடுத்துருந்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக நீட்டாக இருந்த மாதிரி இருந்திருக்கும் கேமரா மோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொக்கே ஃப்ளார் எஃபெக்டில் போர்ட்ரேட்டில் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும் அண்ட் ஆல்சோ டபுள் எக்ஸ்போஸில் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னா எடுத்துக்கலாம் வீடியோ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் சிறப்பாக இல்லை ஓஏ சப்போர்ட் இல்லை கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஃபோட்டோலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச் கலர்ஸில் பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது கேமராக்கு என்னோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 கொடுக்கலாம் என்னையா சொல்கிற அண்ட் ஒரு 40,000 ரூபா ஃபோனில் சாரி 38,990 ரூபா ஃபோனில் டைமண்ட் சிட்டி 1200 கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸில் ஸ்னாப் ட்ராகன் 888 வரையும் கூட கிடைக்குது ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி ஒன் ப்ளஸ் நாட் 2 இருக்கட்டும் போக்கோ F3 GT இந்த மாதிரி நிறைய ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபோன்லையுமே வார்ம் ஆஃப் தான் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இந்த ஃபோனில் எவ்வளோ ஹை பர்ஃபார்மன்ஸ் போனாலும் அந்த வார்ம் அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக தான் வந்து ஃபீல் பண்ண முடியுது ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றதுமே பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் அந்த அளவுக்கு பெருசாக ஃபீல் ஆகலை ஏன்னா இதுதான் மீடியா டெக்கோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் காம்பினேஷன் ஆஃப் ஹார்டுவேருமே பார்த்தீங்கன்னா அப் டு 12 GB வரையும் ரேம் வந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு இது இந்த விவோட எக்ஸீரியஸில் யூஸ் பண்ண அந்த கஸ்டமைஸ்டு ப்ராசஸர் அப்படின்லாம் கிடையாது நார்மல் தான் ஒரே கேள்வி என்ன அப்படின்னா இந்த விலைக்கு இந்த ப்ராசஸர் தானா இது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தோணுது இல்லையா ஸோ அதனால இந்த பட்ஜெட்டை வச்சு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு ஒரு 3.5 ஸ்டார் கொடுக்கலாம் என்னையா சொல்கிற தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விவோ பல மாடலில் இதே பேட்டரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க 4300 mAh பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் ஸோ பேட்டரியை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு
டிபிக்கல் ஒரு ஒன் டே வந்து ஈஸியாக வந்து கடந்து போகலாம். பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்தது. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால ஒரு ஒன்னே ஹால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் பேட்டரி ஓகே தான். ஸோ ஒரு 3 ஸ்டார் கொடுக்கலாம். என்னையா சொல்கிற? அண்ட் ரீசெண்டாக வந்த ஃபோனில் எனக்கு தெரிஞ்சு நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கையில் எடுக்கிறப்ப ஆண்ட்ராய்ட் 12 இருந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் தான் நினைக்கிறேன். 12 மேலே ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் செம்ம நீட்டாக இருந்துச்சு, ஆனால் க்ளீன் சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருந்துச்சு, ஆட்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு அந்த அனிமேஷன்ஸ் ஐகான்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 40,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி ப்ளோட்வேர் ஆட்ஸ் போட்டிருக்க வேணாம், அதுக்காகவே 3.5 தான். என்னையா சொல்ற? அண்ட் இன்னொரு விஷயத்தை இந்த போன்ல பில்ட் அப் பண்றாங்க அப்படின்னா அதோட டிஸ்பிளே தான். இந்தியா ஸ்லிம்மஸ்ட் 3D கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்களா. இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6.56 இன்ச்ல சூப்பர் ஆம்பல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அண்ட் ஆல்சோ 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டுமே இந்த டிஸ்பிளேல இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கலாம். ஏன்னா டிஸ்பிளே குவாலிட்டி பாக்குறதுக்கு அவுட்டோர் பிரைட்னஸ் எல்லாமே குட். ஆனால் ஒரு சின்ன பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, வி சீரியஸில் இவ்வளோ ஃபோன்ஸ் வந்தாலுமே ஸ்டில் இந்த டூயல் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது புது டிசைன் கொண்டு வந்துருக்கலாம். இப்போ ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாச் வரும்போதுலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி எதாவது ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் கர்வ் டிஸ்பிளே மாதிரி வெயிட் கம்மியாக, அதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 173-74 கிராம் தான். அண்ட் ரொம்ப ஸ்லிம்மாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி செட் ஆகலாம். குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. டிஸ்பிளேக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4. என்னையா சொல்கிற? நான் மட்டும் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸ்லேயும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் பிடிச்சிருந்தது. ஆனால் பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் தான். அந்த விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து இதை விட பெட்டராகவே இருக்குது. Snapdragon 888 ப்ராசஸரோட கிடைக்கும். இல்லை இதே ப்ராசஸர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா 30,000 ரூபாய்க்குலேயே நாட்டு இருக்குது, போக்கோ F3 GT இருக்குது, நிறைய ஃபோன் பார்த்தீங்கன்னா Dimensity 1200 இருக்குது. இது ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஃபோனில் இது கொடுத்துருக்கலாம் இந்த விலைக்கு அப்படின்னு எனக்கு தோணுன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக நல்லா இல்லை அப்படின்லாம் நான் சொல்லலை, நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ் அது இதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் என்ன நியாயம்? அண்ட் இந்த விலை போட்டு வாங்கிட்டு இந்த ஃபோனில் ஆடு வருது, ப்ளோட்வாஸ் இருக்குது அப்படின்னா அக்செப்டபிளாக இல்லை. அண்ட் டிசைன் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதை பேசிவாக கொடுத்து ஒரு 5-7 மினிட்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு தெரில. ஏன்னா ஒரு டிசைன் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அணிஞ்சு போச்சு அப்படின்னா அதில் என்ன யூஸ்? அதுக்கு ஒரு 1 டே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் டெய்லி ஒரு டிசைன் வச்சுட்டு போவேன். எங்கேயா நான் வெளியே கொண்டு போகிறப்ப பார்த்தியா நான் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் போட்டுவேன் அப்படின்ற மாதிரி கெத்து காமிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் மேலே டிரான்ஸ்பரண்ட் கேஸ் போட்டால் மட்டும்தான் அந்த டிசைனுமே தெரியும். ஆனால் இவ்வளோ வில போட்டு நான் அந்த ஃபோனை வாங்கிட்டு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக ஏதாவது நல்ல சேஃப்டியாக இருக்கிற மாதிரி நல்ல கேஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணது குட். ஆனால் இதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு பதில் ஹார்ட்வேரில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. எல்லாம் நல்லா இருக்கேயா? ஆமாம், இதோட விலை எவ்வளோ? ஒரு 8,000 ரூபா இருக்குமா? 8,000 ரூபாயா? வெறும் 38,999 ரூபா ஒன்லி. அவ்வளோவா? ஒரு பிக்கிங் காணா வேற ஒன்றும் கிடைக்காம போயிருவேன். ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்கய்யா வாங்கய்யா. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா சாதா ஃபோன் கிடையாது, கலர் சேஞ்ச் ஆகிற ஃபோனுங்கய்யா. நல்லா பாருங்கய்யா, தானாக கலர் சேஞ்ச் ஆகும்.